அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய பேச்சினுடைய நோக்கம். இந்த புத்தகத்தினுடைய பேர் நூலிலிருந்து அப்படின்னு ஒரு புத்தகம். நாகச்சந்திரன் அப்படிங்கிறவர் நாகா அப்படிங்கிற புனைப்பெயரில் அவர் எழுதிய ஒரு அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய அந்த சோர்ஸ், எப்படி இந்த புத்தகத்தை அவர் எழுதினாருங்கிறது தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. இவர் நாகா ஒரு நல்ல வாசகர், நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உடையவர். இந்த புத்தகத்தினுடைய பின்பக்கத்தில் தான் வாசித்த நூல்களின் பட்டியல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கிறார். என்னென்ன புஸ்தகம் படிச்சிருக்கிறேன், அதாவது இந்த புஸ்தகத்துக்குள்ளே வர செய்திகள், அவர் எங்கேருந்து படித்தார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நான் வாசித்த நூல்களுடைய பட்டியல் அப்படின்னு. இது என்ன சார் பெரிய விஷயம், தீசிஸ் எழுதுகிறவங்களாம் கூட மேற்கோள் எடுத்தால் எங்கேருந்துன்னு பின்னாடி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லை, இவருடைய நோக்கம் நூல் எழுதுவது அல்ல, நூல் படிப்பது, நல்ல புத்தகங்களை வாங்கி படிப்பது என்பது அவருடைய பேஷன், அவருடைய ஆர்வம் அவருக்கு. ஆனால் தான் படித்ததை வீணாகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நல்ல காரியம் பண்ணியிருக்கார். என்ன படித்ததை குறித்து வச்சிருக்கிறார், எந்தெந்த புஸ்தகத்தில் என்னென்ன இடம் நல்லா இருந்தது, இதை நம்ம மற்றவர்களோடு ஷேர் பண்ணிக்கணும், மற்றவங்களுக்கு இந்த தகவலை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறை. பாருங்கள், புத்தகம் படிப்பது நமக்கு நல்லது, நம்முடைய அறிவை வளர்க்கும், நம்முடைய திறமையை வளர்க்கும், நமக்கு விதவிதமான உண்மைகளை சொல்லி கொடுக்கும். ஆனால் இவர் தான் படித்த புத்தகங்கள்லேயே நல்ல விஷயத்தை நம்ம இன்னும் நாலு பேரோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற முறையில் முதல்ல நண்பர்கள் குழுவில் தான் பரிமாறி இருக்கிறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் டிஜிட்டல் நமக்கு எல்லாமே மாறி இருக்கு இல்லையா, எத்தனையோ விதமாக, அதனால் இந்த தகவல் அப்படியே பரிமாறமாக போய் இதை ஒரு புத்தகமாக போட்டால் என்ன அப்படின்னு ஒரு நல்ல புத்தகமாக அவர் இதை அச்சிட்ருக்கிறார். ஒரு முறை விமானத்தில் என்னோட கூட வரும்போது, அப்போ எனக்கு அவர் யார் என்னன்னே தெரியாது, இப்பவும் தெரியாது, அவர் புத்தகத்தை கொடுத்து என்னுடைய புத்தகம் உங்களுக்கு நேரம் இருந்தால் படித்து பாருங்க அப்படின்னு கையில் கொடுத்தார். எனக்கும் விமானத்தில் வரும்போது என்ன வேலை, அதனால் நான் அப்போ அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இது நம்மக்கிட்ட பாதுகாப்பாக இருக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு 50-60 புஸ்தகம் படித்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத எனக்கு கேப்சூல் ஃபார்ம் ரொம்ப அழகாக அப்படி கையடக்கமாக அவர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு, நமக்கு ரொம்ப பயன்படக்கூடிய நல்ல அருமையான புத்தகம் அப்படின்னு என்னுடைய முக்கியமான புத்தகங்கள் பட்டியலில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அவர் சுஜாதாவை பற்றி, ஒரு ஜீனியஸ் சுஜாதா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுகிறார். எதை மையமாக வச்சு அவர் எழுதுகிறாரு அப்படின்னு பார்த்தா, அவருடைய புத்தகங்களை எல்லாம் படித்து அதுக்கு உள்ளேருந்து தெரிந்து எடுத்துக்கொண்ட பல செய்திகளை தொகுத்து நமக்கு அவர் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதே மாதிரி மணலும் நுரையும் அப்படின்னு ஒரு புத்தகம், அது வந்து கலீல் கிப்ரானுடையது. அந்த கலீல் கிப்ரானை நம்ம தேடி எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அசௌகரியமான விஷயம், அதை தேடணும், அந்த புத்தகம் கிடைக்கணும். இப்போ நம்ம தமிழில் மட்டுமே வேகமாக படிக்கிற இயல்பு இருந்தால் தமிழ்மொழி ஆக்கத்தோடு நமக்கு கையில் கிடைக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, நல்ல பகுதிகளை அதுலேருந்து எடுத்து அப்படியே எழுதி வைக்கிறார். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். கலீல் கிப்ரானுடைய மணலும் நுரையும் அப்படிங்கிறது, இதுக்கு முன்னுரையிலே அவர் போடும்போது முத்துக்குமார் கவிதைகள் நூல்லேருந்து ஒரு வரி எடுத்து போடுறார். ஒவ்வொரு பொங்கலுக்கும் வெள்ளையடித்தாலும் மீண்டும் தன் முகத்தில் கரிபூசி கொள்ளுகிறது சமையல் அறை சுவர். இது ரொம்ப பழைய கான்செப்ட், பொங்கலுக்கு பொங்கல் வெள்ளையடிப்பாங்க, ஆனால் சமையல் அறை மட்டும் ரொம்ப கருப்பாகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பொங்கலுக்கும் வெள்ளையடித்தாலும் மீண்டும் தன் முகத்தில் கரிபூசி கொள்ளுகிறது சமையல் அறை சுவர் அப்படிங்கிற முத்துக்குமாருடைய கவிதையை முன்னாடி போட்டு, பிறகு இந்த மணலும் நுரையும் அப்படிங்கிற இந்த கவிதையை பற்றி அதை படிக்கும்போது தனக்கு கிடைச்சது ஒரு 2 வரி பாருங்க. மணலுக்கும் நுரைக்கும் நடுவே என் கால்களின் நடை, பொங்கும் கடல் என் கால் சுவடுகளை அழிக்கும், காற்று நுரையை அடித்து போகும், ஆனால் கடலும் நுரையும் என்றென்றும் இருக்கும். அதாவது பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்தினுடைய இயற்கையை இதை விட எப்படி அழகாக வேறு யார் சொல்ல முடியும், கலீல் கிப்ரான் அவ்வளோ அழகாக சொல்கிறார்.
மணலுக்கும் நுரைக்கும் நடுவே என் கால்களின் நடை, பொங்கும் கடல் என் கால் சுவடுகளை அழிக்கும், காற்று நுரையை அடித்து போகும், ஆனாலும் கடலும் நுரையும் என்றென்றும் இருக்கும். ஒரு முறை நான் ஒரு பெண்ணின் முகத்தை பார்த்தேன். இன்னும் பிறக்காத அவளுடைய குழந்தைகளை எல்லாம் அந்த முகத்தில் கண்டேன். அதான் கவிஞர். இன்னும் பிறக்காத அவளுடைய குழந்தைகளை எல்லாம் அந்த முகத்தில் கண்டேன். ஒரு பெண் என் முகத்தை பார்த்தாள். அவள் பிறப்பதற்கு முன்பே இறந்து போன என் முன்னோர்களை அறிந்து கொண்டாள். ஒரு ஆணனுடைய பார்வை எப்படி இருக்கும், ஒரு பெண்ணினுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு மனிதகுல வரலாற்றையே பிரதிபலிப்பது போல கலீல் கிப்ரான் எழுதியிருக்கிறத, அந்த கால வெளி கடந்து நிற்பதை அவர் குறித்து வச்சிருக்கிறார். இப்போ நான் கலீல் கிப்ரானை தேடி படிக்கிறத விட ஒரு புத்தகம் படிக்கும்போது எனக்கு எவ்வளோ பயனுடையதாக இருக்கு பாருங்க. நினைவு கூறுதல் என்பது ஒரு வகை சந்திப்பு, மறதி என்பது ஒரு வகை சுதந்திரம். அடே பாய், நினைவு கூறுதல் என்பது ஒரு வகை சந்திப்பு, திடீர்னு மறுபடியும் நம்ம மனசில் நினைவுல கொண்டு வரோம்னா புதுசாக சந்திக்கிற மாதிரி. மறதி என்பது ஒரு வகை சுதந்திரம். இரவின் பாதையில் நடந்தால் ஒழிய ஒருவன் விடியலை அடைய முடியாது. அதோ அடுத்த அறையில் கதவுக்கு பின்னால் சொர்க்கம் இருக்கிறது, ஆனால் நான் சாவியை தொலைத்து விட்டேன். ஒவ்வொரு விதையும் ஒரு ஆசையே. இதெல்லாம் கலீல் கிப்ரான் எப்படி ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை அனுபவத்தை ஒரு 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 சொல்லுக்குள்ளே எப்படி அடக்க முடிஞ்சது, அவற்றை அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். கவிதைக்கு எப்போதும் தடைக்கல்லாக இருப்பது சிந்தனை. நான் மௌனங்களை பாடுகிறவனே மாபெரும் இசைக்கலைஞர். கவிதைக்கு எப்போதும் தடைக்கல்லாக இருப்பது சிந்தனை. நம் மௌனங்களை பாடுகிறவனே மாபெரும் இசைக்கலைஞர். இன்னொன்று, ஒவ்வொரு ஆணும் இரண்டு பெண்களை காதலிக்கிறார். ஒருத்தி அவனுடைய கற்பனையில் உருவாகும் படைப்பு, ஒருத்தி அவனுடைய கற்பனையில் உருவாகும் படைப்பு, மற்றொன்று இன்னும் பிறக்காதவள். இப்படி வாழ்க்கையினுடைய பலவிதமான அனுபவங்களை கலீல் கிப்ரான் வடித்து காட்டுவதை பதிந்து வைத்திருக்கிறார். அப்புறம் நம்ம கலீல் கிப்ரானை தேடி படிக்கிறதை விட இந்த நூலை படிக்கிற போது அப்படியே லட்டு லட்டாக நம்ம கையில் வந்து அப்படியே கிடைக்கிது. விருந்தினர்கள் வராத எல்லா வீடுகளும் என்ன சொல்லுவீங்க நீங்கள், விருந்தினர்கள் வராத எல்லா வீடுகளும் கல்லறைகளே. வாழ்க்கை என்பது ஓர் ஊர்வலம், மந்தமாய் நடப்பவன் அது வேகமாய் போகிறது என்று விலகி கொள்கிறார். வேகமாய் நடப்பவன் அது மிக மிக மெதுவாக போகிறது என்று தானும் விலகிக் கொள்கிறார். அதாவது நிரந்தரமான உண்மைகளை எவ்வளவு பயிற்சிக்கா கலீல் கிப்ரான் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்க. மனிதகுலத்தின் நீதிமன்றம் அதன் மௌனமான இதயத்தில் உள்ளது, உளறிக்கொட்டும் மனதில் அல்ல. அதன் மௌனமான இதயத்தில் உள்ளது, உளறிக்கொட்டும் மனதில் அல்ல. சமூகத்தினுடைய தீர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப மௌனமாக வெளிப்படும். இப்படி கவிதையை அனுபவித்து கலீல் கிப்ரானுடைய கவிதைகளை ஒரு புத்தகத்தில் அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். இன்னொன்று, சொற்களில் சில வார்த்தைகள் இருக்குது, மந்திரம் போன்ற சொற்கள். அந்த வார்த்தைகளில் வந்து பெரிய பெரிய மாற்றங்களையே அந்த வார்த்தைகள் உலகத்தில் உண்டு பண்ணியிருக்கின்றன. உன்னையே நீ அறிவாய். ஒரு ஏழை சிற்பியின் மகனான சாக்ரட்டிஸ் தீவிர சிந்தனையாளர். அரசு மதம் இரண்டையுமே அப்படியே ஏற்றுக்கொள்ளும் கிரேக்கர்களின் மரபுகளை உடைக்க விரும்பி விவாதங்களையும் தத்துவங்களையும் அள்ளி தெளித்தார். கடவுளை மறுக்கவில்லை என்றாலும் கடவுள் பெயரால் நடந்த மூட நம்பிக்கைகளை எதிர்த்தார். புதிய மதத்தை பரப்பியதாக குற்றம் சுமத்தி மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் அப்போ சொன்ன வார்த்தை, நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் ஒன்றுதான், உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உண்மையான அறிவு, உன்னையே நீ அறிவாய். இது அவர் எப்போ சொன்னார், அதனுடைய கணம் என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிறார். மந்திர வார்த்தைகள் அப்படின்னு ஒரு தொகுப்பு. இக்கணத்தில் வாழு, இந்த கணத்தில் நீ வாழணும், அதை விட்டுட்டு எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அல்லது கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது ரெண்டுமே தவறு. புத்தர் வாரணாசி சென்று வேலைகளை முடித்துவிட்டு கங்கையிலும் குளித்துவிட்டு அருகே சாரநாத் என்ற இடம் செல்லும் வாய்ப்பு கிட்டியது. இங்குதான் புத்தர் தான் ஞானம் பெற்ற பிறகு முதன் முதலாக தன்னுடைய 5 சீடர்களுக்கு மட்டும் தான் அறிந்து கொண்ட உண்மைகளை நேரடியாக போதித்த இடம்.
மனித வாழ்வு என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது. ஆசையே துன்பத்திற்கு காரணம். வாழ்வு சுலபமாக இருக்க வேண்டுமெனில் சரியான சிந்தனை, சரியான புரிதல், சரியான பேச்சு, சரியான நடவடிக்கை, சரியான வாழ்வுமுறை, சரியான முயற்சி, சரியான பராமரிப்பு மற்றும் சரியான செயல்பாடு ஆகியவை வேண்டும். அவருடைய போதனைகளை அப்படியே தொகுத்து இதற்குள்ளே குறிப்பிட்டு சொல்லுகிறார். நான் இதை எதுக்காக இந்த புத்தகத்தை உங்களுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், நீங்களும் நல்ல புத்தகங்கள் படிக்க நேரலாம். அப்படி படிக்க நேருகிற போது அதை வீண் பண்ணிடாதீங்க. அந்த புத்தகங்கள் இருக்கிற செய்திகளை குறித்து வைங்க. உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நண்பர்களுக்கு கொடுக்கலாம், யாருக்காவது அந்த சேகரித்து வைத்த விஷயங்களை கொடுத்தோம்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகும். இப்படி ஒவ்வொரு சொல் மந்திர வார்த்தைகள், இழப்பதற்கு எதுவும் இல்லை, மார்க்சியத்தினுடைய மிக 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 உன்னதமான ஒரு வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையை ஒரே சொல், அதற்குள்ளே எவ்வளோ பெரிய மாற்றங்கள் எழுந்திருக்கிறது. இது மாதிரியான பல செய்திகளை அவர் இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார். இவருடைய படிக்கிற ஆர்வம் என்பது எவ்வளோ விசித்திரமானதுன்னு கேட்டால், எந்த புஸ்தகமாக இருந்தாலும் அதை படிக்கிறது அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை அவர் எடுத்து வச்சுக்கிறது. ஒரு நம்ம அறிந்திராத ஒரு சின்ன விஷயம் சொல்கிறார் பாருங்க. ரெண்டு புகழ்பெற்ற நடிகர்கள், இந்த ரெண்டு பேருடைய மனோபாவம் எப்படி அப்படின்னு ஏதோ ஒரு கட்டுரையில் அவர் படிச்சிருக்கிறார். ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார், அவரிடத்துல ஒரு முறை கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு படம் நடிக்கும் போதும் எப்படி இருக்கும், உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு. அவர் எவ்வளோ வித்தியாசமாக சொல்கிறார் பாருங்க, அதுதான் முதல் படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதற்றம் என்னை தொற்றிக்கொள்ளும். இந்த படம் தான் எனக்கு முதல் படம், வாழ்வே இதில் தான் இருக்கிறது, சரியாக செய்யவில்லை என்றால் நான் இறந்து போவதற்கு சமம் அப்படின்னு என் மனதுக்குள்ள அந்த முதல் படம்ங்கிற உணர்வோடு நான் அந்த படத்தை செய்வேன் அப்படிங்கிறார். இது ரஜினிகாந்த் அவர்களுடைய பார்வை. அதே மாதிரி மிகச்சிறந்த கலைஞனும் நடிகருமாகிய பெருமைக்குரிய தாசன் அவர்கள், அவர்கிட்டையும் இதே கேள்வி கேட்கப்படும் போது அவர் ஜஸ்ட் ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த படம் தான் என்னுடைய கடைசி படம் என்ற எண்ணத்தில் நடிப்பேன், ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு நடிக்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடும், நான் இறந்து கூட போயிடலாம், அப்போ உலகம் என்னை மறந்துடும், அப்போ இதுதான் கடைசி படம்னா அதை எவ்வளவு கவனமாக செய்வேனோ அந்த மாதிரி நான் செய்வேன் அப்படிங்கிறார். அவர் நான் முதல் படம்ங்கிற உணர்வோடு செய்வேங்கிறாரு, இவர் கடைசி படம் அப்படிங்கிற உணர்வோடு செய்வேங்கிறாரு. இப்படி அவர்கள் எப்படி சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு பதிவு பண்ணி கொடுக்குறார். எங்கள் புத்தகத்தில் படித்த செய்தி அதை இவர் தொகுத்து கொடுக்குறார். ஒரு ஆட்டோவில் என்ன எழுதியிருக்குதோ அதை கூட படித்து பார்த்தா அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கும். எவ்வளோ சுவையாக சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு ஆட்டோவில் பார்த்தார் அந்த வார்த்தை, பார்த்து வா பங்காளி, வண்டி எண்ணுது உயிர் உண்ணுது, வெற்றி என்பது முற்றுப்புள்ளியாக இருக்கலாம், ஆனால் தோல்வி என்பது நிச்சயம் பயணத்தின் தொடக்கமே அப்படின்னு. இப்படி ஆட்டோ ரிக்ஷாவில் கூட இல்லை ஆட்டோ ஸ்டாண்டில் அந்த பலகையில் எழுதியிருப்பாங்க பாருங்கள், அதை கூட அவர் படித்து குடித்து வச்சுருக்கிறார். ஒரு மெக்டொனால்ட் உணவகத்துக்கு போகிறாரு, அங்கே ஒரு பொன்மொழி எழுதி போட்டிருக்கிறாங்க, டோன்ட் வாக் பிஹைண்ட் மீ ஐ மே நாட் லீட், நீ என் பின்னாடி வராத, நான் ஒன்றும் தலைமை தாங்கி போகணுங்கிற எண்ணத்தில் இல்லை, டோன்ட் வாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ ஐ மே நாட் ஃபாலோ யூ, எனக்கு முன்னால் போகணுங்கிற அவசியம் இல்லை, நான் உன்னை ஃபாலோ பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை, வாக் அலாங் வித் மீ அஸ் எ ஃப்ரெண்ட், அதாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம், கேன் டுகெதர் எலாங், இந்த நட்புங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு சமநிலையில் எப்படி இருக்கணும், இது எங்கே பார்க்குறாரு, ஒரு ஹோட்டலில் ஒரு சுகத்தில் எழுதி போட்டிருக்கிற ஒரு வாசகம். அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு ஹோட்டலில் எழுதி போட்டு அந்த வாசகத்தை சொல்கிறார், இது உனது பாதை, உனக்கே உரியது, இந்த பாதையில் உன்னுடன் சிலர் வருவார்கள் ஆனால் உனக்காக யாரும் நடக்க மாட்டார்கள், போதுமே இது உன்னை புரிஞ்சுக்கிட்டா போதுமே, இந்த பாதை உன்னுடையது உனக்கே உரியது, இந்த பாதையில் உன்னுடன் சிலர் வருவார்கள் ஆனால் உனக்காக யாரும் நடக்க மாட்டார்கள், கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே, உன்னை கொன்றுவிடும், கண்களை திறந்து பார், ஒருவேளை வென்று விடலாம், நேரத்தை வீணடிக்கும் போது கடிகாரத்தை பார், நேரத்தை வீணடிக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஒரு ஆட்டோவில் இருக்கலாம், ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கலாம், எந்த விதமான இடத்துலேருந்து கூட வி கேன் கெயின் நாலெட்ஜ். இப்படி பல இடங்களில் தான் படித்தது கேட்டது இவற்றை எல்லாம் தொகுத்து திரு நாகா அவர்கள் நூலிலிருந்து என்று ஒரு அழகான புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அவரை நான் பாராட்டுவதற்கு தான் இதை பயன்படுத்துகிறேன். பகத்சிங்கை பற்றி ஒரு கட்டுரை, பகத்சிங் வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ அந்த அருமையான செய்திகளில் தான் படித்ததெல்லாம் தொகுத்து
பகத்சிங் அப்படியே கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி ஒரு அருமையான கட்டுரை. என்னுடைய நோக்கம் இந்த புத்தகத்தை ப்ரொமோட் பண்ணுறதல்ல, ஒரு ஐடியாவை ப்ரொமோட் பண்ணுறது. நீங்களும் எவ்வளோ புத்தகத்தை படிப்பீங்க, எதையுமே வீண் பண்ணாதீங்க, அதையெல்லாம் குறித்து வைங்க. நான் சுஜாதாவை பற்றி ஆரம்பிச்சு பாருங்கள். சுஜாதா மரணத்தை பற்றி ஒரு கதையில் எழுதுகிறார் ஒரு வார்த்தை. மரணம்னே ஒன்று கிடையாது, ஏன்னா எல்லாமே நினைவுகள் தான் அப்படின்னு. அந்த நினைவுகள், அந்த நினைவுகளில் வாழ்தல், நினைவுகளில் நில்லாமல் போதல் என்பது தான் நடக்குது. அது ஒரு நினைவு தான் அப்படிங்கிற ஒரு அழகான கருத்து. அப்புறம் சுஜாதா எவ்வளோ பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிறது அந்த கட்டுரையை படித்து பார்க்கும்போது நமக்கு அப்படியே மனதில் வந்து பதியுது. இது போன்ற ஒவ்வொருவரும் தான் படிக்கிற விஷயங்களை தொகுத்து அடுத்த தலைமுறைக்கு, ஏன் கூடவே இருக்கிற நண்பர்களுக்கு பகிர்ந்து கொண்டால் நிறைய நல்ல விஷயங்கள் பகிரப்படலாம். நாம் வாட்ஸ்அப் மூலம் வதந்திகளை பகிர்கிறோம், பயத்தை பகிர்ந்து கொடுக்கிறோம், நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொடுக்கலாமே.